சிவபக்தர்கள் யாராலும் யாரையாச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு சிவன் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அதை வந்துட்டு அவங்களால சொல்லவே முடியாது. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கையை விரிச்சு காமிக்குள்ள நான் இவ்வளோ அன்பு வச்சுக்கேன் அப்படி கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அது உண்மையான அன்பு. சிவனடியார்களோ சிவபக்தர்களோ இறைவனிடம் போய் எனக்கு இது வேண்டும் என்று என்றும் கேட்டதில்லை. மாறாக எல்லாமே உன் செயல், நீ பார்த்து என் வாழ்க்கையை நடத்திவைன்ட்டு முழுமையா சரணடைந்து விடுகிறார்கள். அதனால் தான் சிவபக்தர்களும் சிவனடியார் உள்ளுக்குள் உச்சகட்ட ஆனந்தத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஊரெல்லாம் தூற்றும், ஊரெல்லாம் வந்துட்டு பேசும், என்னன்னா இங்க பார் எப்படி இருக்காங்க பார், இப்படிதான் சுத்திக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. உண்மை தெரியாமல் பேசுபவர்கள் உள்ளத்தில் கொண்டுள்ள ஆனந்தத்தை வெளிக்காட்டாமல் அந்த ஆனந்தத்தை உள்ளே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சிவபெருமான் நம் மீது காட்டுகின்ற அன்பை உணர்ந்து கொண்டால் அதை சொல்வதற்கு வார்த்தையில், அதை அனுபவித்துக் கொண்டு அமைதியாக இருக்கின்றோமே தவிர அதை வெளிக்காட்ட தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம் இறைவன் மீது வைக்கின்ற அன்பிற்கும் எல்லை கிடையாது, அதே போல இறைவன் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கும் எல்லை கிடையாது. அன்பு ஒன்றுதான், எல்லையற்றது. அதை நாம் இறைவன் மீது வைத்தாலும் சரி, சக ஜீவர்கள் மீது வைத்தாலும் சரி, அன்பிற்கு என்றுமே எல்லை இல்லை. அன்பு காட்டுவதற்கு என்றும் பஞ்சத்தை வைக்காதீர்கள். மற்றவர்கள் மீது அந்த உண்மையான அன்பை வைக்கும் பொழுது கட்டாயமாக எல்லா உயிர்களிலும் நம்மால் இறைவனை காண முடியும், அந்த சிவபெருமானை காண முடியும்.